பேர் சந்திரலேகா, என் அப்பா பேர் வந்து முருகேசன், என் அம்மா பேர் வந்து கோகிலா, என் தம்பி பேர் வந்து சந்திரபிரபு. நான் வந்து இந்தியாவுக்காக வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு பலனாக வந்து நான் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதேமாரி வந்து எங்கள் மாஸ்டர், அவர் கற்றுக் கொடுத்ததுனால்தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். நான் வந்து போட்டி போட போகும்போது கூட எனக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு, ஆனாலும் நான் எங்கள் அப்பாவை நினச்சி, எனக்கு கற்றுக் கொடுத்த மாஸ்டரை நினச்சி நான் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என் பேர் விஜயன், யூத் கேம் சினிமா பெடரேஷனுடைய நேஷனல் செக்ரட்டரி. இது மோதிர பகுதியில் தான் என்னுடைய வீடு இருக்குது. இந்த பகுதியிலிருந்து சந்திரலேகா என்ற என்னுடைய மாணவி உலக அளவில் நடைபெற்ற சினிமா போட்டியில் தங்கம் வென்று உள்ளார்கள். கிட்டத்தட்ட 5 உலக அளவிலான நாடுகள் கலந்து கொண்டாங்க. அதில் 5 நாடுகளிலிருந்து அவங்க கூட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் என்னுடைய மாணவி சந்திரலேகா. ரொம்ப டஃப்பாக இந்த ஸ்ரீலங்காலேருந்து இருந்த மாணவி நல்லா பயிற்சி எடுத்து அவங்க போட்டி கலந்துனாங்க, அதுலேருந்து வின் பண்ணி இப்போது முதல் பரிசு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். செம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இது போன்ற விளையாட்டுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து விளையாடி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு போதியமான வருமானம் இல்லாத காரணத்தால் இது போன்ற விளையாட்டில் ஈடுபட முடியவில்லை. ஆகையால் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை விடுகிறோம், பள்ளி விளையாட்டுகளில் சிலம்பத்தை ஊக்குவித்து மாணவர்களுக்கு 4-5 விழுக்காடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 விழுக்காடு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள், அது நாள் அளவில் சரியான மாணவர்கள் அது போய் சேரவில்லை. அது உனித்து கவனித்து அதை செயல்பட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற மாணவர்கள் இது போன்ற போட்டியில் கலந்துகிறார்கள் என்றால் அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அரசாங்கமும் விதிக்க வேண்டும். அது கண்டு ஆய்ந்து செயல்பட்டு அந்த மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை கொடுத்தார்கள் என்றால் உலக அளவில் மட்டுமில்லாமல் பல சிறு நாடுகளில் சென்று ஏழை எளிய மாணவர்கள் முன்னின்று முன்னாடி வந்து நிற்பார்கள் என்று என்னுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.